அப்பப்போ ஓடி போய் அவளை தூக்கி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா யாருன்னா தூக்கி கீழே போட்டுருவாங்களோன்னு பயம். வாங்கிட்டுனா நான் திட்டி இருப்பேன் உடனே. நாங்கள் நிறைய எல்லாம் எடுக்கக்கூடாது சரியா? இந்த மீன் அப்படியே மேல வச்சு சீப்பு மீன் பண்ணிக்கிறேங்க. ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்க, அப்பதான் நம்ம வீடியோ உங்களுக்கு எல்லாம் நல்லா வரும், கிடைக்கும், நோட்டிபிகேஷன் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க, மறக்காதீங்க. இன்னைக்கு மீன் குழம்புக்கு வந்து சுரக்கா கூட்டு சைட் டிஷ், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும் தெரியுமா, கூட்டு வச்சு சாப்பிட்டா. சுரக்காய் கட் பண்ணிடுவோம், ரெண்டா கட் பண்ணிட்டேன். இப்ப தோல் செய்வணும். அப்புறம் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கறேன். எடுத்துக்கங்க. உங்க பையன் வீட்டுல எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? ரெண்டு நாள் இல்லாம இருக்கும் குழுப்பு உனக்கு. உனக்கு ஜாலியா இல்லையா? நீ தான் ஜாலியா இருந்த. நான் உங்களை கேட்டேன், நான் ஜாலியா தான் இருந்தேன். குட்டிஸோட எல்லாம் விளையாண்டுட்டு ஒரே ஆட்டம், அதுங்களோட பாலுங்களோட ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எங்க அம்மா தூக்கின கையோடே சுத்தினாங்க பாருங்க. அப்பப்போ ஓடி போய் அவளை தூக்கி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் தூக்கில போட்டுருவாங்களோ பொத்து பொத்துன்னு விழுந்துடுறான். வேற மண்ட அடிபட்டு போகுது அவனுக்கு அப்பப்ப. என்ன பண்றது, என்ன தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுட்டு போலாம். வருமா இப்ப கூட்டி போவ, அதுக்குள்ள சமையல முடிக்கலாம். தெரிக்குது மேல அப்படியே வெங்காயம், நம்ம வேற இன்னும் கொஞ்ச நாள்ல வீடு ஷிஃப்ட் பண்ணலாம்ன்ற ஐடியால இருக்கோம்ல, ஏறி வீட மாத்திட்டு அப்புறமா வாங்கிக்கலாம், இல்ல போற நேரத்துல உடஞ்சிருச்சுன்னா ஷிஃப்ட் பண்ற டைம்ல, அதனால வாங்கல விட்டுட்டேன். வாங்கிருந்தா நான் திட்டி இருப்பேன் உடனே. ஏன் அப்படின்னா இப்ப ஏன் வாங்கலன்னு இதே நினைப்ப நான் கேட்டிருப்பேன். நல்ல வேலை, சரி கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுட்டல, கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கூட தான். சரி அப்படி தாளிச்சுட்டே இருக்கலாமா? கரண்டி கரண்டி. ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க இந்த மீன் டேஸ்ட் இருக்காதுன்னு கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க. சரி நம்ம சாப்பிட்டு பாத்துருவோம், பாத்துட்டு திரும்ப நானும் சொல்லிடுறேன். நல்லா இல்லையா? நல்லா தான். ஆமா அடுத்த வீடியோல சொல்லுங்க. வாங்கவே கூடாது அப்ப அந்த மீன், அழகா இருக்கணும்ல. அவங்க சொன்னாங்க, நம்ம பாப்போம், டேஸ்ட் பாப்போம். ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங், நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டாதான் தெரியும். அம்மா வந்து நைட்டியோட இருக்கிறேன்னு எதுவும் எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. முடியல சாமி, வெயிலுக்கு கொட கொடன்னு வேர்த்து கொட்டுது. புடவை கட்டினா அதை விட மோசமா அப்படியே கொட்டும். இது கொஞ்சம் அப்படி லூசா இருக்கிறதுனால அப்படியே கண்டுக்கிறாம அப்படியே கட கடன் வேலை செஞ்சிடலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி குளிக்கிறீங்க எல்லாரும் கவசத்துல சொல்லுங்க. இந்த வெயிலுக்கு வெயிலுக்கு எல்லாரும் ஒரு தடவை குளிச்சிருவோம், முறை கூட குளிக்கலாம், நாலு தடவை கூட குளிக்கலாம். அவ்வளவு ஆசையா இருக்கானா சளி பிடிச்சிரும். வேர்த்து பையோட குளிச்சா சளி பிடிக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் மீன் மீன் குழம்புக்கு. சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். மிளகாத்தூள் சேர்த்துறேன், ஒரு சின்ன ஸ்பூன் தான், ஒரு ரெண்டரை. அப்புறம் கொஞ்சமா காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்கு
டேஸ்டாகவும் இருக்கும் கலராகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் பெரிய மாதிரி பச்சவாசம் போகிற அளவுக்கு மிளகாத்தூள் அரைச்சிக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சிக்கிட்டேம்மா. அந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் கூட கூட போட்டுக்கிடலாம். சரியா, உப்பு சேர்க்கலாமா? சேர்த்துறேன். லாஸ்டாக ஞாபகம் வந்துருச்சு, உப்பை போட மறக்காதீர். கொதிக்க விடலாம், மூடி போட்டு மீன் போட்டுடலாம். ஓகே, முதல்ல பெரிய மீன் அடியில் போட்டுருவோம். சரி, நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து கட் பண்ணிட்டேன், ஒரு ரெண்டு மீனை கட் பண்ணிட்டேன். ஒருத்தன் கூப்பிடுறான், என்னம்மா? அவர் தூக்கி எழுந்திருக்காரு. போய் பார்க்கலாம், போ. நான் மீன் போட்டுட்டேன். ஓகே, நான் வந்துட்டேன். ஏ அழகு குட்டி வந்துருச்சு, அழகி. இல்லடி, தெரியாதே, நான் சொல்ல மாட்டேனே. ஐயோ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? நைட்டுக்கெல்லாம் தூக்கம் வராத அளவுக்கு மினிஸ்டரா? நல்லா தூங்கினியா? நல்லா தூங்கினியா? சரி, சூப்பர். ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். சர்ப்ரைஸ் டி, 2 டேஸ் வெயிட் பண்ணு. டைம் என்னன்னா 2 டேஸ் ஆறுதுக்கு வரணும். தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது பா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். அது எப்படி சாப்பிடாம விட்டுறோமா உன்ன? சரி, போ ப்ரஷ் பண்ண, எழுந்துரு டாலிங். ஒன்னு அழகா சொடக்கிறது. டைங் டைங் வரல, இதுலயும் எடுக்கவா? ரைட்டா தான் எடுக்கணும். குழந்தை காலெல்லாம் வந்து பிஞ்சு கால, அதனால நிறைய எல்லாம் எடுக்க கூடாது. சரியா? போதும், நான் போறேன் கிச்சனுக்கு, நீ போய் ப்ரஷ் பண்ணு, ஓடு. மீன் குழம்பு முடிஞ்சிருச்சுப்பா, நல்லா வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா ஆயிடுச்சு மீன் குழம்பு. ஏ, பெரிய மீன் அப்படியே வருது, சூப்பரா இருக்கு. பாக்கலாம், டேஸ்ட் பாத்துருவோம் நம்ம. ஓகேமா, சாப்பிட்டு பார்த்தா தான தெரியும். மீன் வறுக்க மிளகாத்தூள் போடுங்க. இந்த போட போறேன், அவ்வளவுதான். ரெண்டு மீனுக்கு ரெண்டு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல. நம்ம வந்து இன்னைக்கு முழுசா வறுக்க போறோம். ஆமா, ட்ரை பண்ணுவோம், நல்லா இருக்கும். முழுசா பெரிய மீன்லாம் வறுத்தோம்ல, அது மாதிரி. ஆமா, லைட்டா இதுல ஒரு கீரல் போட்டுக்கலாம். சைடுல எனக்கு தெரிஞ்சு வேணான்னு நினைக்கிறேன், உடஞ்சிரும். அது உடஞ்சா உடையட்டும். அப்படியா? முழுசா இருந்தா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே. இது ஏன் ஆசை? சரி, ஓகே, இது மாதிரி பண்ணுங்க. உப்பு, உப்பு போட்டலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் மீனை. அப்படியே லெமன் புழிஞ்சிடலாம் டேஸ்ட்டுக்கு. பிசைஞ்சுக்கணும். ஓகே, மீனுக்கு பனஞ்ச மசாலாவை சேர்த்துடலாம். எப்படி? ரெண்டு கருவேப்பிலையை போட்டு இந்த மீனை அப்படியே மேலே வச்சு மீன் மேலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சரி, இருக்கிற பக்கம் ஃபஸ்ட்டு வச்சுருவோம். மீனெல்லாம் இல்லாத பக்கம் மேலே இருந்துச்சுன்னா இந்த பாரு இப்படியே ஏய் அப்படி தூவி அப்படியே ஒட்ட வச்சிடலாம். ஓகே, மீன் வறுத்து முடிச்சாச்சு. சுரக்காய் கூட்டு செய்ய 25 கிராம் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சேம்மா. 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பொடியா நறுக்கின சுரக்காயும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. சுரக்காயில தண்ணி விடும், அதனால 1/4 டம்ளர் போதும். குக்கரை மூடி ஸ்டவ்ல வச்சிடலாம். இப்ப இது 3 விசில் வரட்டும். சுரக்காய் கூட்டுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அப்படியே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, கருவேப்பிலை 1 கொத்து, 1 வெங்காயம் பொடியா நறுக்கினது. சுரக்காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு, தாளிச்சதை அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சுரக்காய் கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அம்மா போய் குளிச்சுலாம் ரெடி பண்ணிட்டேன், சமையல் முடிச்சுட்டு இப்ப பிளேட்ல போட்டு சாப்பிட என்னன்னு பாத்துடலாமா? ஓகே, வந்துட்டேன். கூட்டு சுரக்காய் கூட்டு நல்லா
பரவாயில்ல, நமக்கு டேஸ்ட் செட் ஆயிடும். நல்லா ஃப்ரெஷ் மீனா இருந்தா டேஸ்டா இருக்கும். அதே ஓல்டு பழைய மீனானா டேஸ்ட் மாறிடும், கண்டிப்பா மாறும். இந்த டேஸ்ட் ஒரு டேஸ்ட் இல்லையா, அதை சாப்பிடலாம். நல்லா இருக்கு, பட் சதையெல்லாம் சூப்பரா இருக்கு. சாந்தி வா, ஒரு வாய் மீன் சாப்பிடு. ஓகே டார்லிங், சரி வீடியோ முடிச்சிடலாமா? அவ்வளோதான், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.